ஏய் போதுண்டி, சீக்கிரம் கிளம்பு. போய் கூட்டு. விடு மாமா, ஊருக்காரங்க பூரா எங்களை நான் விட கேவலமா பாக்குறாங்க. நீ மட்டும்தான் இருக்கன்னு நினைச்சேன். நீ எங்களை தலைமொழிக்கிட்டல. என்டா மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னைக்குமே உங்களுக்கு மாமன் தான்டா. அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்த, நீ போனதுக்கு அப்புறம் என் வீட்டுல எழுபுல தெரிஞ்சது தெரியுமா? அடி பாவி, என் குறையா இருக்கு தெரிஞ்சு. அடி அத்தக்காரி நாடகம் ஆடி அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான் மாப்பிள்ள. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோப்பா. செல்வியை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவளுக்கும் நம்ம சின்ன மாப்பிள்ளைங்க கல்யாணத்தை பண்ணிடலாம்னு எவ்வளவு தவறாயப்பட்டன் தெரியுமா? உன் அத்தை அந்த ஈனச்சிரிக்கு நம்ம ஆசையில மண்ணளி போட்டாலே நான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்கு மாமனா இருந்து என்னால எதுவும் செய்ய முடியலையே. சரி விடுமா, அவனும் சொந்தக்கார பையன் தானே. செல்வி நம்ம வீட்டு பொண்ணு மாமா, ஓரிடத்துல நல்லபடியா வாழணும்.
சரி போ, மனசார ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உனக்கு ரொம்ப பெரிய மனசியா. விசேஷம் நடந்துட்டு இருக்கும் போது நீ எதுக்கு இங்க வந்த? போ மாமா, போய் வேலையை பாரு போ. சரியா மாமா, செல்வி கிட்ட எங்க கல்யாண வாழ்த்து சொல்லிடு.